வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் படிக்காதவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு கரை அமைக்க எவ்வளோ செலவாச்சு, ஒரு ஏக்கருக்கு காடு ஓட்ட எவ்வளோ செலவாச்சு, அதனால் நமக்கு என்ன பயன், எப்படி பயன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத முழுசாக இந்த வீடியோவை பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் படிக்காதவன். பரப்புயிர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோ. அவ்வை பாட்டி சொன்ன பழமொழிக்கு ஏற்ப நம்மாழ்வார் ஐயா நமக்கு மீண்டும் எடுத்துரைச்சிருக்கார். அதே போல நம்மளும் நம்ம காட்டில் வரப்பு உயர்த்தியிருக்கோம். சுமார் 3-5 அடி வரைக்கும் நம்ம வரப்பு உயர்த்தியிருக்கோம். அந்த வரப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அதுக்கு எவ்வளோ, அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் இனி அடிக்கடி விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுமே போடப்படும். நவீன இயந்திரங்கள் மற்றும் விவசாயம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறதில்ல, விவசாயம் எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம காட்டப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பாகம் 1 என்ன செஞ்சோம் அப்படின்றத ஒரு சின்ன முன்னோட்டம், பார்க்காதவங்களுக்கு இதே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ காடு ஓட்டுறதுக்கு முன்னாடியே காட்டில் இருந்த கல்லுங்களை எல்லாத்தையும் பொறுக்கி ஓரமாக சேர்த்திட்டோம். ஓட்டினதுக்கப்புறம் ரொட்டேட்டர் விட்டு ஒரு அளவு ஓட்டிக்கிட்டோம். இந்த இடத்துல நாங்கள் சற்று ஏமாந்து தான் விட்டுட்டோம். நாங்கள் காட்டை ஓட்ட விட்டுட்டு வெளியில் போயிட்டோம். காட்டு ஓட்டின டிராக்டர் ஓட்டினவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/4 ஏக்கரா கூட இருக்காது, அதை ரொட்டேட்டரில் ஓட்டிவிட்டு நான் 2 மணி நேரம் ஓட்டினேன், எனக்கு 2500 ரூபாய் கொடுங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு 1500 ரூபாய் கொடுத்தோம். இருந்தாலும் கூட இருந்து பார்த்துருக்கணுங்கிறது எங்களுக்கு அப்புறம் தான் மனசு அடிச்சுக்கிச்சு. அதனால் எங்களுக்கு கிடைச்ச அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடு ஓட்டும்போது கம்பல்சரி காட்டுக்காரர் கூட தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா அழுத்தி விட்டு ஓட்ட மாட்டாங்க. இந்த டிராக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப அழுத்தி ஓட்ட மாட்டார், மேலாக ஓட்டுவார், ரொம்ப ஸ்லோவாக போவார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவை டைமிங். ஸோ நம்ம வந்து விவசாயத்தில் முடிஞ்ச அளவுக்கு டைமிங்கோ இந்த மாதிரி பணத்தை மிச்சப்படுத்தினா தான் விவசாயத்தில் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வச்சும் பார்க்க முடியும். நாம் அசல்ட்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக விவசாயத்தில் லாபம் அடைய முடியாது. ரசாயன உரங்களை போட்டு கெமிக்கலை போட்டு பண்ணுற அவங்களே ரொம்ப பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருப்பாங்க. நாம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இயற்கை விவசாயம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு 2வது அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காடு ஓட்டின உடனே மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால காடு ஓட்டினது முழுமையாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. இருந்தாலும் அதை நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மரங்கள், செடி, விதைகள் இதெல்லாமே ஊனிட்டோம். இந்த டைமில் ஊனோம் அப்படின்னா செடி நல்லா வரும் அப்படின்ற பாசிட்டிவோட ஊனிட்டோம். இப்போ நாங்கள் நாவல் மரம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு குப்பையில் முளைஞ்ச நாவல் மரத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி, ஒரு மரம் வச்சு காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு மரத்தில் உட்கார்ற குருவிகள், அதை சாப்பிட்ற பழம் சாப்பிட்ற வர காகங்கள், நிறையா விதைகளை கொண்டு வந்து போட்டு போயிடும். அது நமக்கு நிறையா மரத்தை கொடுக்கும் அப்படின்ற கான்செப்டில் நாங்கள் அடுத்தடுத்து மரம் வைக்க ஆரம்பித்தோம். இந்த கரையோரத்தில் மரம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கரை ஸ்ட்ராங்காக இருந்தால் தண்ணி வெளியே போகாது, மழை நீரை நம்ம அதிக சேகரிப்போம். 12 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 1200 ரூபா வீதம், 12400 ரூபாய் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயை கழிச்சிட்டு 12000 ரூபாய் கொடுத்தோம். நம்ம ஜேஜிபி ஓட்டுறவர் ரொம்ப சூப்பராக ஓட்டி கொடுத்துருந்தாரு. இதனால் எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி காட்டுக்குள்ளேயே நிற்கிது. இந்த காட்டுக்குள்ளே நிற்கும் போது நம்ம கிணறு இருக்கு இல்லையா, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக இருக்குது, உபரிநீர். இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாறிக்குது. அடுத்த வகையில் இன்னும் என்ன பயன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம களிமண் இருக்கு இல்லையா, இந்த களிமண்ணை இந்த நல்ல தண்ணி படும்போது மண்ணை மணலாக்குறதுக்கான வேலையை அது செய்யுது. ஏன்னா அந்த களி அப்படின்றத பார்த்தீங்கன்னா மண்ணில் ஊறி 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 வெளியேறுது. வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மண் மணலாக மாறி
இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன தான் கிணத்து நீரமோ பாசன நீரையோ கொண்டு வந்து நம்ம தெளிக்கிறத விட மழை நீர் தேக்கி வச்சுருந்து அதை மறுபடியும் நம்ம காட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப ரொம்ப அற்புதமாக வருது. இதை நாங்கள் நேரில் பார்த்த அனுபவம் உண்டு. இது எப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோவில் அந்த இயற்கை முறையில் செய்கிற விவசாயம் எப்படின்றதையும் மழைநீரில் செய்கிற விவசாயம் எப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். மழை நீர் மழை பெஞ்சி வந்ததுனால ஏரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி அங்கங்கே குட்டையாக நிற்க ஆரம்பிச்சிக்கிச்சு. ஸோ எங்களுக்கு அது வந்து இனி பயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் நாங்கள் அந்த பயத்துலேயே இருப்போம், நம்ம காட்டில் தண்ணி பூந்து விவசாயத்தை பாதிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இனி எங்களுக்கு அந்த பயம் கிடையாது. இதில் அடுத்த பயன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்கிரிப்டே எடுத்திருக்கோம். ஸோ நம்ம காட்டில் பாருங்கள், இப்போ இந்த மழை பெஞ்சதுனால கரை கட்டினதுனால எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது அப்படின்றது. இவ்வளோ தண்ணியும் நாம் இதுக்கு முன்னாடி வெளியே தான் விட்டுட்டோம். நம்ம காட்டில் பெஞ்ச ஒரு ஏக்கருக்குள்ளே பெஞ்ச மழை தண்ணி தான் இது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நாளாக காட்டிலேயே இருக்குது, காட்டிலே இருந்து ஃபுல்லாக ஊறி போயிருக்கு. நம்ம குட்டையிலையும் சிறிதளவு தண்ணி தேக்கி வச்சுருக்கோம். இந்த மழை நீரை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறது தான் இனி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நம்மளுடைய அரிப்பருங்க வெடிக்கிறாரு, இந்த தண்ணி வந்து ரெண்டு நாளாக காட்டில் தேங்கி நிற்கிது இல்லையா, நம்ம அடுத்தது காட்டில் சீக்கிரம் ஓட்டணும் அப்படின்னா இந்த தண்ணியை ஏதோ ஒரு பக்கம் அப்புறப்படுத்தி ஆகணும். அதுக்காக நாங்கள் வெட்டி வச்சிருந்த குழி தான் முன்னாடி இருக்கிற குழி. அதில் ஒரு ஓஸ் போட்டு இந்த தண்ணியை எடுத்து உள்ளே விடணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நானும் அறியும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு குழியை பறிச்சிக்கிட்டே இருக்கோம். இந்த குழி பறிக்க கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இருந்தாலும் இப்போ யோசிக்கிறோம், ஜேஜிபி வந்த அன்றைக்கே ஒரு இப்போ பைப்பு போட்டிருந்தோம்னா ஈஸியான வேலையே முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஜேஜிபி வரப்போ சின்ன சின்ன வேலைகள் எதாக இருந்தாலும் அதை எளிமையான முறையில் எப்படி செய்யணுமோ செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வழியாக 4-5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 80% வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீளமான பைப் ஒன்று எடுத்து நாம் இந்த ஹோல்ஸில் உள்ளே வச்சு அதில் ஆல்ரெடி ஓட்டை போட்டு வச்சுருந்ததில் உள்ளே வச்சுட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ வளர்த்தியான ஓஸ் நாங்கள் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மழை நீரை நம்ம சேகரிக்கணுங்கிறதுல நாங்கள் முழு ஆர்வத்தில் இருக்கோம். எல்லோரும் ஒவ்வொரு காட்டிலும் இந்த மாதிரி மழை நீர் சேகரிக்கும் போது நிலத்தடி நீர் அதிகரிக்கும். ஒரு வழியாக நாங்கள் பைப்பு உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த தண்ணீர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் குட்டைக்குள்ளே தேங்க போகுது. அந்த தண்ணி போகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்றத நாம் நேரில் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இப்போ எந்த அளவுக்கு மூடி இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் தண்ணீர் நம்ம எடுத்து விடணும்னு நினச்சா மட்டும் எடுத்து விடலாம், இல்லைன்னா ஒரு மெட்டு மூடி ஒன்று வாங்கி போட்டு அடைச்சி வச்சுக்கலாம், காட்டிலேயே தேங்கி நிற்கும். ஸோ டபுள் யூசேஜ் தான், நல்லா ஆழமாக பறித்து போட்டோம். இப்போ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டுக்கிற இவ்வளோ தண்ணியும் வெளியேற போகுது. இப்போ உங்களுக்கு தெரிகிற தண்ணி அங்கே பாருங்கள், அவ்வளோ தண்ணி இருக்குது பற்றியா, அந்த லென்த்துலேருந்து எல்லா தண்ணியுமே இருக்குது. ஸோ காடு முழுக்க தேங்கி கிடக்கிற இந்த தண்ணியை இந்த குட்டைக்குள்ளே இப்போ நிரப்ப போகிறோம். அதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி எடுத்து விடுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருக்கிற மண்ணை நம்ம முன்னாடியே நிறையா எடுத்துக்கிட்டோம், டக்குன்னு வெட்டி விட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற மண் பூரா குட்டையில் இறங்கிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சத சதன்னு இருக்கிற மண்ணை மெதுவாக எடுத்துடுறோம். ஸோ ஒவ்வொரு மம்மட்டியாக தான் எடுக்கணும், டக்குன்னு எடுத்து போடுற நம்ம ஜேஜிபி கிடையாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். அதுவும் கரை உடஞ்சி தண்ணீர் வெளியேற ஆரம்பிக்குது. தண்ணி முந்தி அடித்து நான் தாண்டா உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக இறங்குது, நீங்களே அதை பார்க்க முடியுது. ஸோ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு உள்ளே போகுதுன்னு, தண்ணி வெளியே வந்துடுச்சு இந்த சைடு.
மீதான வெற்றி ஆரம்பம். பொங்குதே தண்ணி சல்லுன்னு கிளம்பிடுச்சு. நம்ம ஹரி ரோஷனுக்கு தண்ணி குட்டையில் போன உடனே பெரிய சந்தோஷம். நம்ம ஹரி ரோஷன் இயற்கை வேளாண்மையை தான் கற்றுக்க போகிறாராமா, அவர் அக்ரி தான் படிக்க போகிறாராமா. குறிப்பிடத்தக்கது, என்ன தான் படிச்சுட்டு எவ்வளோ தான் மற்றவங்களுக்கும் கீழே வேலை செஞ்சாலும் அங்கே யாரோ ஒருத்தர் நமக்கு பாஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதா நாம் கேட்குற மாதிரி இருக்குது. இந்த மனிதர்களை நம்புறதை விட இந்த மாதிரி இருக்கிற குட்டைங்களை ஆடு மாடு குழந்தைங்களை நம்பிடலாம். ஏன்னா இவங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, மனிதர்கள் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கை வேலை செய்யும்பப்போ உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 5 மணி நேரம் மம்முட்டி பிடிச்சி வேலை செஞ்ச டயர்டு இப்போ உடம்புல இருக்குது. ஸோ இந்த தண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் அந்த டயர்டு எங்களுக்கு சுத்தமாக தெரியல, சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு முழுசாக தெரியுது. ஸோ மழை நீர் இனி நமக்கானது அப்படின்றத நாம் இந்த இடத்துல முடிவு பண்ணிட்டோம். எவ்வளோ நீர் வந்தாலும் இதில் எங்களால் தேக்கி வைக்க முடியும். இதுக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணீராக இருந்த காடு, நான் நேற்று தண்ணி எடுத்து விட்டுட்டோம், இன்னும் என்னோடய நிலைமையை பாருங்கள், நம்ம நிலம் எவ்வளோ காஞ்சி போச்சு அப்படின்னு. நல்லா காஞ்சி வறண்டு இருக்குது. ஒரு 2-3 நாளில் நம்ம வண்டியை விட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எவ்வளோ தண்ணியாக இருந்த நிலம் இப்படி காஞ்சி போய் வந்துருச்சு. ஸோ இந்த குட்டையில் நம்ம மீன் வளர்த்தலாம், அசோலா வளர்த்தலாம், எதை வேணாலும் செய்யலாம். இது நமக்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றத பெருமையாக. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சூப்பர் நெய் பெயர் கட் பண்ணி நடுறது, அதுக்கு அடி உரம் என்ன போடுறது, அதுக்கு எப்படி பார் பிடிக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா, எந்த மாதிரி நடுறது, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும், எவ்வளோ அகலமாக இருக்கணும் பார் அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நன்றி. இதுதான் நம்ம காட்டு ஓரமாக இருக்கிற ஏரி. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா 360 ஏக்கர் இருக்குது. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் நம்பி நம்ம காட்டையே முழுகிட்டு போயிடுச்சு. நாங்கள் கரையமைச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான். நாங்கள் நெல் போட்டோம், நெல்லை மூடிட்டு போயிடுச்சு. தென்னை மரம் வச்சோம், தென்னை மரத்தை அழிச்சிட்டு போயிடுச்சு. அடுத்தது இது வச்சுருந்தோம், பருத்தி போட்டிருந்தோம், பருத்தியை அழிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நாம் மரம் வச்சுட்டு வந்த கரை தான் 6 அடி உயரம். 6 அடி உயரம், கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் நீளம் இருக்கும். இப்போ நான் நடந்து போகிறதுக்கும் நேரில் பாருங்கள் இருக்குது ஒரு கரை ஸ்டேட்டில். இந்த ஸ்டேட் கரை அப்படின்னு